விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக அவரது சகோதரர் சண்முக பாண்டியன் விருதுநகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருதுநகர் தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் மாணிக்கம் தாகூர், பாஜக வேட்பாளராக ராதிகா சரத்குமார், அதிமுக கூட்டணியில் மறைந்த விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கௌசிக் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். 18வது மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. முன்னதாக அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்கள். விருதுநகர், தெப்பக்குளம், மேலரத வீதி, அசன் ஹோட்டல், ஏடிபி காம்பவுண்ட் ஆகிய பகுதிகளில் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோர் நடிகர் ராஜேந்திரநாத்துடன் பரப்புரை மேற்கொண்டார்கள். அப்போது அங்கு பேசும்போது, தன் தந்தையின் மறு உருவமாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்துள்ள விஜய பிரபாகரனுக்கு ஆதரவு வழங்க வேண்டும், அவர் வெற்றி பெற்றார் மக்களாகிய உங்களை தங்கத்தட்டில் வைத்து தாளாட்டுவார் என்றார். மேலும் விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பேக்டரியில் டீ போட்டும் வியாபாரம் செய்தும் வாக்கு சேகரித்தார். பின்னர் அந்த பகுதியிலிருந்து பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். அப்போது பலரும் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள். மேலும் பேருந்தில் ஏறி பயணிகளிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது பெண் ஒருவர் அவரை கன்னத்தை பிடித்து கொஞ்சினார், கட்டி அணைத்து தனது அன்பை வெளிப்படுத்தினார். இது அங்குள்ளவர்களை நெகிழ வைத்துள்ளது.